ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி விஷ்ணு குட்டாவோடைய சில்வர் கலெக்ஷனும் ஜுவல் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து விஷ்ணு குட்டாவோடைய கிளாஸு. இப்போ இதில் தான் தண்ணி கொடுத்துட்ருக்கோம் விஷ்ணுக்கு. இது வந்து 25 கிராமு. இது எல்லாமே வந்து விஷ்ணுக்கு வந்துட்டு கிஃப்டாக வந்தது தான். இது எல்லாமே வந்து என்னுடைய அம்மா தான் கிஃப்ட் பண்ணாங்க. இதில் தான் இப்போ வந்து தம்பிக்கு வந்து நான் பிஸ்கெட் கொடுத்துட்ருக்கேன். இதுவும் வந்து அம்மா கொடுத்தது தான். இது வந்து 20 கிராம் இந்த பவுல் வந்துட்டு. இந்த ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம். நல்லா ஆனால் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப மெலிசாலாம் இல்லாமல் ரொம்ப திக்காகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாலாடை, நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. தம்பிக்கு வந்து மருந்துலாம் பார்த்திங்கன்னா அந்த இப்போல்லாம் வந்து மருந்து கொடுக்கறதுக்கு நிப்பல் வருது இல்லையா, அதுலேயே கொடுக்கறதுனால இது இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அருணாக்கொடி. இதுவும் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் இல்லையா, ஒரு 3 மந்த்ஸ் முடிஞ்சோடனே யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்னும் போடாமல் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா அம்மா வாங்கி கொடுத்தது தான். நல்லா திக்காக இருக்குது. இது வந்து 50 கிராம் நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது குவாலிட்டியாக. இது வந்து பார்த்திங்கன்னா தம்பியோடைய காப்பு. தம்பிக்கு வந்து 2 காப்பு எடுத்திருந்தாங்க. ஒன்று வந்து இப்போ தம்பி வந்து அதை வேர் பண்ணியிருக்காங்க, அதை நான் அட்டாச் பண்ணலை இந்த வீடியோவில். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு இந்த பிரேஸ்லெட் மாதிரி போடுறது. இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்க்ரூ டைப் மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது தான். நான் நேம் சொல்ல விரும்பலை. இதுவும் பார்த்திங்கன்னா தம்பிக்கு கிஃப்ட் வந்தது தான். ஏன்னா நான் பர்டிகுலராக இவங்கன்னு பேர் சொன்னேன்னா அப்புறம் கிஃப்ட் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் நேம் சொல்ல விரும்பலை சரிங்களா. இதுவும் தம்பி கிஃப்ட் வந்தது தான். இதுதான் தம்பியோடைய சில்வர் கலெக்ஷன். இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது, எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்த செயின். இது இந்த டாலர் பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் தொப்புள் கொடியை வந்துட்டு இதில் ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து அது உள்ள வைக்க சொல்லியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்த ரிங்கு. இது எல்லாமே வந்து 1 கிராம் ரிங்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா கல் வச்சு வாங்கியிருந்தோம். சரி, ஸ்டோன் இருந்தால் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும்னு. இது வந்து 1/4 பவுண்ட் ரிங்கு. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.